ரெசிபி இட்லி சாம்பார். ஃபஸ்ட்டு அதுக்கு சாம்பார் பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 5-6 சிவப்பு மிளகாய், 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லே கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சியில் மாற்றி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூணுலேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு கப் துவரம் பருப்பு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மூணுலேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்ச சாம்பார் பவுடரை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. சாம்பார் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மூணுலேருந்து 4 நிமிஷத்துக்கு சாம்பார் கொதிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு சின்ன சைஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட இட்லி, தோசை, பொங்கல் எதுனாலும் வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.